வணக்கம் நண்பர்களே, மினியன்ஸோட மரண காமெடி கலாட்டாவை கலவரமான விளக்கத்தில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெஸ்பிகபிள் மீயோட மூணு பார்ட்டையும் அச்சு பிசராமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நிச்சயமாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். ஸோ இந்த பாகத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, உலகத்தோட முதல் உயிரினம் தோன்றுனது கடலில் தான். அப்படி உருவான முதல் செல் கூடவே மினியனோட செல்லும் உருவாச்சு. அது மற்ற செல்லை தின்னு வில்லத்தனத்தை காட்டுறதை பார்த்து நாம் பின்தொடர வேண்டிய தலைவன் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி ஒத்தாசையாக இருக்க ஓடி திரிஞ்சுதுங்க. ஆனால் இதுங்களோட ராசிப்படி எந்த ஒரு வில்லனை தேர்வு செஞ்சாலும் தலைவனாக இருக்க மிருகத்துக்கு மரணம்தான். அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்ததா இதுங்க நம்பிச்சுங்கப்பா. இப்படி கடலில் ஸ்டார்ட் பண்ண பயணம் டைனோசர் காலத்தில் கலவரம் பண்ணி, கற்காலத்தில் கலாட்டா பண்ணி, கடைசியாக கொகை உள்ள தஞ்சம் புகுந்து அடங்கி ஒடுங்கி வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறதுன்னு கடுப்பான மினியன் ஒன்று துணைக்கு ரெண்டுத்த கூட்டிட்டு அறக்கத்தனமாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிற வில்லனை தேடி கிளம்பிச்சுங்க. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கண்டுபிடிச்சதுங்களா இல்லையா? இதில் குரூவை எப்போ சந்திச்சுதுங்க? சாதா மினியனாக இருந்தது இங்கிலாண்டுக்கே அரசராக எப்படி மாறுச்சுன்னு 2015 பியரி காஃபன் மற்றும் கைல் பால்டாவோட இயக்கத்தில் வந்த மினியன்ஸ் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல்லைக்கோனை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் கடலில் வில்லனை தேடி வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த மினியன்ஸு கரைக்கு வந்து சேர்ந்துச்சுங்க. அப்போது அறக்கத்தனமான டீரெக்ஸை பார்த்து இவன் தாண்டா நம்ம தலைவன் முடிவு பண்ணி அதுக்கு சொரிஞ்சு விடுறதுலேருந்து துதிப்பாடுற வரைக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்திச்சுங்க. ஆனால் பாறைக்கு கீழே இருக்க வாழைப்பழத்தை கவனித்து நம்ம கலரில் தீனியான ஆச்சரியப்பட்டு ஒன்றத்தை பிடுங்கி சந்தோஷமாக சாப்பிடலாம்னு பார்த்தா பாறை உருண்டு டீரெக்ஸையே சர்க்கஸ் வித்த காட்டுற கோமாளியாக மாற்றிடுச்சு. அது எரிமலை உச்சியில் வந்து ஒத்த காலில் நின்று பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க பின்னாடியே உருண்டு வந்த மினியன்ஸில் ஒன்று தெரியாதனமாக தலையை முட்டி டைனோசரை தள்ளி விட்டுருச்சிங்க. அதோட அழிவுக்கு காரணம் இதுங்க தான் போல. பாவம் ஒரு செகண்ட் அழுதுட்டு அடுத்த வில்லனை தேடி போச்சுங்க. என்ன ஒரு விசுவாசம்! அடுத்து கற்காலம் தொடங்கி குரங்குலேருந்து மனுஷன் வந்த உடனே இவனுக்கு தான் நம்ம தலைவனாக இருக்க தகுதி இருக்குன்னு முடிவு பண்ணி கரடியை உருட்டுக்கட்டையால் அடிக்க போனவன் கையில் பூச்சி அடிக்கிற பொருளை கொடுத்து அது மூஞ்சிலேயே ரெண்டு வெயிட் அல்லன்னு சந்தோஷமாக பியாபியா பாஷையில் சொல்லுதுங்க. அவனும் அல்லக்கை சொன்னால் சரியாக இருக்கும்னு யோசிக்காமல் அதை வாங்கி கரடி மூக்கு மேலேயே பொச்சு பொச்சுன்னு அடிச்சுட்டு நின்னா பொசுக்குன்னு புரண்டி எடுத்து முழுசாக முழுங்கி ஏப்ப விட்டுருது கரடி. இந்த ஓவியத்தை கொகையில் வரைஞ்சி வரலாறுல இடம் பிடிச்ச மினியன்ஸு இஜிப்ட் நகரத்தில் ஃபேரோஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் பிரமிட கல்லறையாக மாற்றின பெருமையும் இதுங்களுக்கு தான் சேரும். அடுத்து வேம்பயராக இருந்த கவுண்ட் டிராகுலாக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி ஸ்க்ரீனை திறந்து உற்சாகமாக கத்துனா வெயில் பட்டு பஸ்பமாகி காத்தோட காத்தா கரைஞ்சிடுறாரு. இப்படியே ஒரு ஒரு வில்லனாக போட்டு தள்ளி போர் நடக்கிற காலகட்டத்தில் ஒரு தளபதியை கொண்ட மினியன்ஸை வெறித்தனமாக விரட்டிட்டு வந்தாங்க ஆர்மி ஆளுங்க. அவங்களுக்கு பயந்து பனி பிரதேசத்தில் ஒரு கொகையை கண்டுபிடிச்சி இனிமேல் எவனும் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி சந்தோஷமாக பாட்டு பாடி பனி உருண்டையை தூக்கி வீசி பல வருஷங்களாக விளையாடிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? ஒரு கட்டத்தில் விளையாடுறதை நிறுத்தி மினியன்ஸோட இனமே அழிய போகிற அளவுக்கு டிப்ரெஷனில் சிக்கி தவிக்க ஆரம்பிச்சுதுங்க. இதை பார்த்து வசனப்பட்ட கெவின் என்ற ஒரு மினியன் பல மாசமாக என்ன பேசி இதுங்களை உற்சாகப்படுத்தலாம்னு யோசிச்சு எழுதி வச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்கான வில்லனை தேடி கிளம்ப போகிறேன், எனக்கு துணையாக யார் வரப்போறீங்கன்னு கேட்டதும் பாபுன்ற மினியன் நான் வரேன்னு கையை தூக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிது. அதை சட்டை பண்ணாமல் கூட்டத்தில் தேடினா கிட்டார் வாசிக்கிற ஒத்தக்கண்ணு ஸ்டுவர்ட்டை கையை தூக்கி காட்டிடுதுங்க மற்ற மினியன்ஸு. சரின்னு அதை வர சொன்னதும் நம்பாலும் பாட்டு பாட கூப்பிடுறாங்கன்னு வாத்தியம் வாசிக்க ஆரம்பிக்குது. அடுத்த ஆள் யாருன்னு கேட்க பாபு கள்ளை தூக்கி கலவரம் பண்ணி கியூட்டாக என்னை சேர்த்துக்கோன்னு கெஞ்சி கேட்குது. சரி வானு கெவின் சொல்ல உற்சாகமாக ஓடி வந்து முன்னாடி நிற்குது. இதுங்க மூணுத்தையும் மற்ற மினியன்ஸ் எல்லாமே ஆரவாரமாக வழி அனுப்பி வைக்க பல வருஷம் கழித்து இந்த கொகையை விட்டு பெருமையாக கிளம்புதுங்க. போகிற வழியில் பலவித கோமாளித்தனம் பண்ணி கடலுக்கு வந்து சேருதுங்க. அங்கேருந்து குட்டிப்படகுகளை பயணம் பண்ணுறப்போ பசியில் வாழைப்பழம்னு நினச்சி ஸ்டுவர்ட்டு கெவின் எனக்குது. கூட சேர்ந்து பாபு மண்டையை கடிக்குது. எப்படியோ ஒரு வழியாக நியூயார்க்கு 1968 வந்து சேருதுங்க. முதல்ல கோட்டை மாற்றி வேறு ட்ரெஸ்ஸை போட்டு சாம்பிளை காட்டுது ஸ்டுவர்ட்டு. ஆனால் கெவினு ஜீன்ஸை போட்டு ஜாலியாக போகலாம்னு சொல்லி ஊர் உள்ளே வந்தால் பாபு வாழைப்பழ ட்ரெஸ்ஸு போட்ட பொண்ணு பின்னாடி போகுது. ஸ்டுவர்ட்டு கிட்டாரை பார்த்து அதை வாஸ்டாக எப்படி இருக்கும்னு யோசிக்க தெரியாதனமாக டிரைவரு பாபு தூக்கி டாக்ஸியில் ஏற்றிடுறாரு. அது பின்னாடியே மற்ற ரெண்டும் துரத்திட்டு வருதுங்க. ஆனால் வண்டி உள்ள பாபு பார்த்த பொண்ணு பொசுக்குன்னு அதை தூக்கி வெளியே கடைசிடுது. இந்த பயவுள்ள ஷாப்பிங் மால் உள்ள பூந்து எல்லாத்தையும் வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துட்டு போகுது. இவனை என்ன பண்ணுறதுன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க ஸ்டுவர்ட்டும் கெவினும். ஆனால் பாபு கண்ணாடி ரூமுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனில் உருவத்தை பார்த்து பங்காளிங்களாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு பாசத்தை காட்ட வந்து ஏமாந்து போகுது. அப்போ ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து கொடுத்த கெவினு அதுக்கு ஆறுதல் சொல்லுது. அன்னைக்கு நைட்டு ஃபுல் செட்டப்பில் படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறப்போ டேட்டிங் ப்ரோக்ராமில் இதுங்களை போலவே மூணு பேர் உக்காந்துருக்க ஒரு பொண்ணு யாரை சூஸ் பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கா. அவள் விருப்பத்தை சொல்ல வரும்போது சிக்னல் பிரச்சனை வருது. உடனே ஸ்டுவர்ட் ஓடி போய் கொடை பிடிச்சி சிக்னலை தேடுது.
அப்போது ஆர்லாண்டோவில் நடக்க போகிற வில்லன் கான் திருவிழாவில் ஒட்டுமொத்த பிரபலமான வில்லன்களும் ஒன்று கூடுவாங்க. அதில் முக்கியமாக ஸ்கார்லெட் ஓவர்கில் வரப்போகிறாங்க. இவங்க பயத்துக்கே பயம் காட்டுவாங்கப்பா. எந்த எதிரியும் இவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஸ்கார்லெட் ஓவர்கில்ல பார்க்க உடனே வில்லன் கானுக்கு வாங்கன்னு விளம்பரம் வருது. அதை பார்த்து உற்சாகமான மூணும் ஆர்லாண்டோவுக்கு அப்ரப்டாக கிளம்புதுங்க. ஆனால் வழி தெரியாமல் பாவம் குழந்தைங்க கிட்டலாம் ரூட்டை கேட்குதுங்க. அப்போது எனக்கு வேறு வழி இல்லை குமார்னு முரட்டு சிங்கிள்ஸ் கணக்காக ஸ்டுவர்ட்டு தன்னை போல இருந்த தண்ணி பைப்பு கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதை கூட்டிகிட்டு பாப்பா சொன்ன பாதையில் போது கெவின் பிரிட்ஜு மேலே நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்து சேர நீண்ட நெடிய பயணத்தை எப்படி சீக்கிரமாக கடக்க போகிறோம்னு யோசிக்கிறப்போ எதிர்க்க நின்ன ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போகிறத பார்த்து நாமளும் கை போடுவோம்னு ஸ்டுவர்ட்டு முன்னாடி வர வண்டிக்காரர் அதை அடித்து தள்ளிட்டு போகிறான். அடுத்து மெதுவாக போகிற வண்டியை நிறுத்தலாம்னு பார்த்தா அவனும் கண்டுக்காமல் போயிடுறான். எப்பா நீயே லிஃப்ட் கேளுன்னு கல் மேலே சாஞ்சி படுத்துருது ஸ்டுவர்ட்டு. உடனே கெவின் போர்டில் ஆர்லாண்டோன்னு எழுதி நடு ரோட்டில் நிற்க முழு வேகத்தில் வந்த வண்டி ஒன்று கரெக்டாக பிரேக்கை போட்டு கதவை திறந்தா கத்தியோட கொள்ளையடிக்க ரெடியாக இருந்தவங்க மினியன்ஸை பார்த்து க்யூட்டாக இருக்கீங்களேப்பா, நீங்களும் ஆர்லாண்டோக்கு தான் போகிறீங்களா, அப்போ தைரியமாக வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சந்தோஷமாக ஏறின மூணுத்துக்கும் ஆப்பிள வெட்டி கொடுத்து பணிவாக கவனித்து பேங்க் முன்னாடி வண்டியை நிறுத்தி செலவுக்கு காசு வேணும்ல இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட முகமுடி போட்டு கொள்ளையடிச்சிட்டு குதூகலமாக கிளம்புதுங்க. அதில் சின்ன பொண்ணு மட்டும் நான் தான் தெரியாதனமாக அலாரத்தை அடிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ போலீஸ்காரங்க வேற நம்மளை துரத்திட்டு வராங்கன்னு வருத்தப்படுறா. அவளுக்கு ஆறுதல் சொல்ல விட்டு தள்ளுமா, தப்பு செய்கிறதுல சில தவறுகள் நடக்க தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கலாம்னு சமாதானம் சொன்ன டேடி பெயிண்ட் கண்ணால் போலீஸ் வண்டியை சுட்டு தள்ளுறாரு. அதை அழகாக லோட் பண்ணி கொடுக்குறாங்க மம்மி. இதில் பின்னாடி இருந்த மினியன்ஸு ராக்கெட் லான்ச்சரை எடுத்து சும்மா சண்டை போடும்போது தெரியாதனமாக சுட்டுருதுங்க. அதனால் மின்கம்போ சதஞ்சி தண்ணி டேங்க்கு கீழே விழுந்து போலீஸ் கிட்ட சிக்காமல் திருட்டு ஃபேமிலி தப்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து சந்தோஷப்பட்ட டேடியும் மம்மியும் நீங்கள் வில்லன் கானுக்கு தானே போகிறீங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம், வண்டி ஃபுல்லாக வில்லன்ஸாக இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குப்பான்னு சொல்கிறாரு டேடி. இது இப்படி இருக்க மற்ற மினியன்ஸ் கூட்டம் வெறுப்பில் விளையாடும் போது ரெண்டு அல்லக்கைங்களோட வந்த பிக் ஃபுட்டை வில்லனாக சூஸ் பண்ணி சேவை செய்ய உற்சாகமாக வரவேற்குதுங்க. இந்த பக்கம் ஜொல்லு ஊற்றிட்டு வர பையன் கூட ஸ்டுவர்ட்டு சகிச்சுக்கிட்டு பயணம் பண்ணுது. குட்டி பொண்ணு சிறந்த வில்லன்கள் ஃபோட்டோவை கெவினுக்கு காட்டுது. அதில் ஸ்கார்லெட் ஓவர்கில்லை பற்றி அளந்து விடுறா. ஒரு வழியாக வில்லன் கான் திருவிழா நடக்க போகிற இடத்துக்கு வந்து சேர டேடி பாஸ்கோடை சொன்னதும் ரகசிய வழியாக அண்டர் கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. டேடியும் மம்மியும் மினியன்ஸ் கிட்ட உங்கள் தேடல் இங்கே முடியட்டும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிட்டு உள்ளே போகிறாங்க. மினியன்ஸ் மூணும் சந்தோஷமாக வில்லனை தேடி போதுங்க. அந்த இடத்துல சயின்டிஸ்ட் நெஃபாரியோ ஃப்ரீஸ்கன் சாம்பிளை குட்டி குரூக்கு காட்டிகிட்ருக்காரு. அது அம்மாவோட வேடிக்கை பார்த்துட்ருக்காரு குரூ. இவங்களை சட்டை பண்ணாமல் போதுங்க மினியன்ஸு. அப்போது அல்லக்கைங்களை செலக்ட் பண்ணுற இடத்துல பாபு பொம்மையை வச்சு ஆட்டம் காட்டி அதை ஒரு திறமையாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவல் பண்ணுற வில்லன் கிட்ட உதவி வேணுமானு கேட்க எனக்கு நானே அல்லக்கையாக வேலை செய்வேன்பான்னு சொல்லி ஒரிஜினலால் தெரியாதனமாக கொண்டு எல்லாரும் மறைஞ்சு போகிறாங்க. இப்படி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க கேப்பில் உலகின் முதல் பெண் வில்லனாக இருக்க ஸ்கார்லெட்டை எல்லாரும் கைதட்டி வரவேற்கலாம்னு அறிவிக்க கெவின் மற்ற ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு அங்கே ஓடுது. அப்போது நாம் கெட்டவங்களாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமான்னு அற்புத இன்ட்ரோ டைலாகை சொல்கிறாங்க ஸ்கார்லெட்டு. அதை கேட்டு எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி வரவேற்கிறாங்க. சும்மா ஜெட்டிஸ் கட்டை போட்டுன்னு கலவரமாக என்ட்ரி கொடுக்குறாங்க ஸ்கார்லெட்டு. ஒரு பேங்கை ஆண்களை போல யாராலையும் கொள்ளையடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் என்னால் முடியும்னு நான் காட்டிட்டேன். இப்போ எனக்கு அல்லக்கையாக வேலை செய்ய ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ கெவினுக்கு தன்னை கூப்பிடுறா போலவே கற்பனை பண்ணி பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மினியன்ஸும் தன்னை கொண்டாடுறா போலவே யோசிச்சு பார்க்குது. ஆனால் ஸ்டுவர்ட்டு அது தலை மேலே ஒன்று வச்சு அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுன்னு கத்துது. அப்போது ஸ்கார்லெட்டு பெரிய வைரக்கல்லை காட்டி இதை என் கையிலிருந்து எடுக்கிறவங்களுக்கு தான் அல்லக்கை வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரின்னு மினியன்ஸ் மூணும் ஏந்திரிச்சு போனால் முரட்டு அடியாளுங்க ஒட்டுமொத்தமாக ஸ்கார்லெட்டை கண்டம் பண்ண வராங்க. ஆனால் அவங்கள சல்லீசியாக மூக்கில் குத்தி மல்லாக தூக்கி போட்டு நாக்கு தள்ள மட்டையாக்குறாங்க ஸ்கார்லெட்டு. அதை பார்த்து பதறி ஓடின மினியன்ஸு கும்பலை தாண்டி போக முடியாமல் மேடைக்கு வருதுங்க. அப்போது பாபோட பொம்மை கீழே விழுந்துடுது. அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் ஸ்கார்லெட் வச்சிருக்க வைரத்தை எடுக்க முடியாமல் அடி வாங்கி மட்டையாகிறாங்க. ஒருத்தரையும் நெருங்க விடாமல் புரட்டி எடுத்த ஸ்கார்லெட்டு மேலே எல்லாரும் ஒன்றா விழுந்து வைரத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது பொம்மையை எடுக்க போன பாபு உள்ளே சிக்கிடுது. அவங்கள அசால்ட்டாக தூக்கி வீசிட்டு எவனுக்கும் இந்த வைரத்தை எடுக்க துப்பு இல்லையான்னு கேட்ட ஸ்கார்லெட்டு கையில் பாபோட பொம்மை இருக்குது. என் வைரம் எங்கடான்னு ஸ்கார்லெட்டு கடுப்பில் கேட்க தெரியாதனமாக அதை முழுங்கி வெளியே துப்புது பாபு. அதை பார்த்து க்யூட்டான ஜீவன்களே யார் நீங்கன்னு கேட்குறாங்க ஸ்கார்லெட்டு. நாங்கள் தான் மினியன்ஸ்னு காடை காட்டுது பாபு. அதுங்களை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துகிறப்போ லிஃப்ட் கொடுத்த ஃபேமிலியிலேருந்து ஒட்டுமொத்த கும்பலும் உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஸ்கார்லெட்டு மினியன்ஸை வித்தியாசமான ஃப்ளைட்டில் இங்கிலாண்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது கெவின் மற்ற மினியன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமான விஷயத்தை சொல்லுது. அதை பற்றி பெருசாக சட்டை பண்ணாமல் பிக் ஃபுட்டுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி குஷியாக வச்சுக்குதுங்க. அப்போது பெரிய சைஸ் பிபி ஊதின உடனே பாறை பேந்து பிக் ஃபுட்டு தலையில் விழுந்து மட்டையாவது.
அதோட அல்லக்கை பிக் ஃபுட்டு மூணும் மினியன்ஸை துரத்திட்டு வர நாங்க இங்கிலாந்துக்கு உடனே கும்பலோட வரோம்னு கெவினுக்கு தகவல் சொல்லிட்டு ஓடுதுங்க மொத்த மினியன்ஸும். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த மூணுத்தையும் அன்போட வரவேற்று அவங்க புருஷன் ஹர்புக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் தான் டெக்கு விஷயத்துல புலின்னு சொல்லி கொஞ்சி குளவுறாங்க ஸ்கார்லெட்டு. அதை பார்த்த ஸ்டுவர்ட் என்ன ஃபீலிங்ஸுப்பான்னு செஞ்சு காட்டுது. அதுகிட்ட வித்தியாசமான ஹைஃபை அடிச்சுட்டு இதுவரை கொள்ளையடிச்ச பொக்கிஷங்களை காட்டுறாங்க. அதில் இங்கிலாந்து இளவரசியோட ஃபோட்டோவை காட்டி அவங்க கிரீடம் எனக்கு வேணும், அதை மட்டும் திருடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸ்கார்லெட்டு. அப்போ வாழைப்பழமும் கிடைக்குமான்னு கெவின் கேட்க நிச்சயமாக அதுவும் கிடைக்கும்னு ஆறுதல் சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கிலாண்டை தேடி வந்த மினியன்ஸு கூட்டம் பனி கரடிகிட்டையும் துருவ கரடிகிட்டையும் சிக்காமல் போராடி பயணம் பண்ணுதுங்க. இந்த பக்கம் கிரீடத்தை ஆட்டைய போட கேட்ஜெட்ஸை வாங்க வந்த மூணும் ஒரு கண்ணாடி உருண்டையை பார்த்து உள்ளே போகலாம்னு வந்தா, எப்பா அதை இன்னும் நான் முழுசாக முடியல, உள்ளே போனால் வெளியே வருவீங்களான்னு கேள்விக்குறி ஆகிட போகுது. சரி முதல்ல பாபே உனக்கு கை கால்களை நீளமாக்கும் நவீன மிஷினை கொடுக்குறேன், அடுத்து கெவினு எரிமலை குழம்ப சுடுற துப்பாக்கியை வச்சு என்ஜாய் பண்ணு, கடைசியாக நம்ம ஸ்டுவர்ட்டுக்கு ஹிப்னோட்டைஸ் பண்ணும் தொப்பியை தரன்னு கொடுக்குறாரு ஹர்பு. அதை வாங்கி சந்தோஷமாக சாம்பிளை பார்த்து என்ஜாய் பண்ணுற மினியன்ஸுக்கிட்ட நாளைக்கு தான் திருட போகிறீங்க, இப்போ தூங்குக செல்ல பிள்ளைங்களான்னு சொல்கிறாங்க ஸ்கார்லெட்டு. உடனே புசு புசு பெட்டுக்கு வந்த பாபு கண்டபடி குதிச்சு விளையாடுது. அதுக்கிட்ட நான் சொல்கிற கதையை கேட்டு நிம்மதியாக தூங்காதீங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸ்கார்லெட்டு. ஒரு ஊரில் மூணு குட்டிங்க ஒரு ஓனாயை கேட்ட கிரீடத்தை திருட போச்சிங்களாம். அங்கே இருக்க காவல் வீரர்களை தாண்டி அதை எடுக்க முடியாமல் வந்த குட்டிங்களை ஓனாய் தடம் தெரியாமல் அழிச்சிடுச்சான். சரி கதை முடிஞ்சு கண்ணை மூடி தூங்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸ்கார்லெட்டு. அதை கேட்டு ஸ்டுவர்ட்டும் கெவினும் மரண பீதியில் இருக்குங்க. ஆனால் பாபு நல்லா கதையை கேட்டு நிம்மதியாக தூங்குது. அடுத்த நாள் அரண்மனைக்கு வந்த மூணும் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போகலாம்னு பார்த்தா பெரியவா இல்லாமல் அலோடு இல்லடா அம்பின்னு கத்தி அனுப்புகிறாங்க கவுண்டர் லேடி. உடனே ஒன்று மேலே ஒன்று நின்று பெண் வேஷம் போட்டு தங்க கட்டியை கொடுத்து டிக்கெட்டை வாங்க உள்ளே வருதுங்க. அப்போது சாமர்த்தியமாக யார் கண்ணுக்கும் படாமல் வேஷத்தை கழிச்சு வெப்பன்ஸோடு உள்ளே போகலாம்னு பார்த்தா மூணு காவல் வீரர்கள் ஆயுதங்களோடு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ ஸ்டுவர்ட்டு ஹிப்னோட்டிக் தொப்பியை யூஸ் பண்ணி பிரமாதமான பாட்டு பாடி காவல் வீரர்களை அன்றாயரோட கன்றாவியாக ஆட வச்சு உள்ளே வருதுங்க. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வல்கனோ துப்பாக்கியால் கதவை சுட்டு கிரீடத்தை பார்க்குதுங்க. சரி சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போகலாம்னு பார்த்தா கண்ணு தெரியாத பெருசு ஒன்று என்னை தாண்டி இந்த கிரீடத்து மேலே கை வைங்கடான்னு வேற பக்கமாக திரும்பி பஞ்சு டைலாக பேசுகிறாரு. அவரை பார்த்து கண்டபடி சிரித்த கெவினை பாரபட்சம் பார்க்காம அடித்து மட்டையாக்குறாரு. அடுத்து வசியம் பண்ண வந்த ஸ்டுவர்ட்டை உதச்சி தள்ளிட்டு கிரீடத்தை கீழே அனுப்பிடுறாரு. உடனே எரிமலை துப்பாக்கியை தூக்கின கெவின் கூட போராடும் போது அது வெடிச்சு செதறிடுது. அந்த கேப்பில் மூணும் கீழே இறங்கி பாபோட இயந்திர கையை வச்சு ஓட்டையை போட்டால் காவலர்கள் கிரீடத்தை எடுத்து ராணிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அதை போட்டுக்கிட்டு ஊர் மக்களை பார்க்க குதிரை வண்டியில் ஊர்வலமாக போகிறாங்க ராணி. பின்னாடியே துரத்திட்டு போன கெவினையும் ஸ்டுவர்ட்டையும் தூக்கிட்டு இயந்திர காலை யூஸ் பண்ணி முன்னேறி போது பாபு. அதை காவலர்கள் பிடிக்க ரெண்டுத்தையும் தூக்கி குதிரை வண்டியில் கிடச்சிட்டு எவங்கிட்டையும் சிக்காமல் ஸ்பைடர்மேனில் வர ஆக்டோ ஆக்டேவியஸ் போல பில்டிங் மேலே எகிரி எஸ்ஆகுது. முன்னாடி கெவின் வண்டியை ஓட்ட ஸ்டுவர்ட்டு ராணி மாட்டிருக்க கிரீடத்தை பிடுங்க முயற்சி பண்ணுது. அது மூஞ்சிலேயே நாலு வச்சு மொரட்டு ஸ்மாக்க போடுறாங்க ராணி. இந்த கேப்பில் அங்கேயும் இங்கேயும் மோதி மெட்ரோ தண்டவாளத்தில் விழுந்த பாபு ட்ரெயினில் அடிபட்டு சாவாமல் தப்பிச்சு மேலே வருது. அதே சமயம் மொரண்டு பிடிச்ச குதிரை கை தறுத்துட்டு ஓடினதும் வண்டி நேராக கடலை நோக்கி போகுது. உடனே சீரி பாஞ்சி ஸ்பைடர்மேன் கணக்காக வண்டியை திருப்பி ரோட்டில் விடுது பாபு. இருந்தாலும் பார்க்கில் பூந்து மரத்தில் மோதி செதஞ்சு போகுது. உள்ளேருந்து கிரீடத்தை ஆட்டையை போட்டு சிரித்த மினியன்ஸ் கிட்ட பிடுங்கி பின்னாடியே வந்த காவலர்களை ஏவி விடுறாங்க ராணி. அவனுங்க கெவினையும் ஸ்டுவர்ட்டையும் பிடிச்சிடுறாங்க. ஆனால் பாபு தெரியாதனமாக கல்லில் சொருவன ராஜவம்சத்து கத்தியை பிடுங்கி காவலர்களை சமாளிக்க நிற்கிது. அதனால் இங்கிலாந்து பறவைகள் இன்னிசை பாட்டு பாடி பாபு சுற்றி பறக்குது. மற்றவங்கெல்லாம் மண்டியிட்டு மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த சம்பவத்தால் இங்கிலாந்து வரலாற்றிலேயே பல வருஷங்களுக்கு அப்புறம் ராஜாவாக பதவியேற்க போது மஞ்சக்காமால வந்த குட்டி குழந்தை பாபுன்னு செய்தியில் அறிவிக்கிறாங்க. அதில் ராணி வேற செம்ம கடுப்பில் கிரீடத்தை கழட்டி பாபுக்கு போடுறாங்க. அதை பார்த்து சொல்ல முடியாத காண்டில் இருந்த ஸ்கார்லெட்டு மினியன்ஸை துரோகிங்களாக முடிவு பண்ணி பிளெயினை கிளப்பிட்டு போகிறாங்க. இது இப்படி இருக்க இங்கிலாண்டை தேடிட்டு வந்த மற்ற மினியன்ஸு ஆஸ்திரேலியாவில் கரையிறங்கி கங்காரு கிட்ட லிஃப்ட் கேட்டு இந்தியாவுக்கு வந்து குத்தாட்டம் போட்டு அமெரிக்காவுக்கு போய் நிலாவில் கால் வச்சா போல செட் பண்ண சீனை பார்த்துட்டு இங்கிலாந்துக்கு போகிற ஏரோப்ளைனில் துத்திட்டு சிறப்பாக வந்து சேருதுங்க. இந்த பக்கம் திருட்டு பாபு இப்போ கிங் பாபா கோட்டைக்கு வர்றதால ராஜ மரியாதை கொடுக்க செவப்பு துணி போட்ட போர் வீரர்கள் ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் மங்கள மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அங்காளி பங்காளியாக நினச்சி கட்டி தழுவிட்டு மக்கள் முன்னாடி பேச வருது. அப்போ கெவின் அதுக்கு மூஞ்ச தொடச்சி விட்டு பாசத்தோடு அனுப்பி வைக்குது. பயமுள்ள பியா பியா பாஷையில் கண்டதை சொன்னாலும் கைத்தட்டாமல் நின்ன மக்களை பார்த்து கிங் பாபுன்னு கெத்தா சொன்னதும் ஆரவாரமாக எல்லாரும் கைத்தட்டுறாங்க. அப்போது தெரியா மைக்கை கீழே போட்டு உள்ளே வந்து மிகப்பெரிய அரண்மனையை பார்த்து குட்டி குழந்தைங்க போல ஓடியாடி விளையாடுதுங்க மூணும். வேலை செய்கிறவங்க பாவம் பின்னாடியே அலைய முடியாமல் திண்டாடுறாங்க. பத்தாததுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலை பார்த்து அழகான அன்றாயரோட போது பாபு. ஸ்டுவர்ட்டு தண்ணி பைப்பு கூட குதூகலமாக இருக்குது.
இப்படி ராஜபோக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ எரிமலை துப்பாக்கியோட வந்த ஸ்கார்லெட், நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க உட்காந்து என்ஜாய் பண்றது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமானு கடுப்புல கத்துறாங்க. ஏமா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இந்த கிரீடத்தை உங்ககிட்ட தரலாம்னு தான் இருந்தோம், இந்தா இப்ப நீயே வச்சுக்கோன்னு எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாம கொடுக்குது கெவின். அப்போ இது அவ்வளோ ஈஸியா தாரவாத்து கொடுக்க முடியாதுன்னு பட்லர் தடுக்கிறாரு. உடனே அவசர சட்டத்தை ஹைகோர்ட்ல நிறைவேற்றி ஸ்கார்லெட்டுக்கு முடிசூடும் விழாவை அறிவிக்குது கிங் பாபு. இதை பத்தி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து, மினியன்ஸ் தான் என்னோட உயிர் மூச்சுன்னு போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க ஸ்கார்லெட்டு. அவங்க கிட்ட அங்காளி பங்காளி மினியன்ஸோட போட்டோவை காட்டுதுங்க. அதை பார்த்து, இவங்களை நான் தனியாக கவனிச்சுக்கிறேன், இப்போ உள்ள வாங்க போலாம்னு சொல்ல கும்பலாக பாட்டு பாடிட்டே வருதுங்க மூணும். அதுங்களை ஒரு ஒரு கதவாக திறந்து உள்ளே கூட்டிட்டு போய் டார்ச்சர் அறையில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இனிமே உங்க வாழ்க்கை ஃபுல்லாக இங்கேயே கிடந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்கார்லெட்டு. அதை பார்த்து பதறிப்போன மினியன்ஸ் முன்னாடி மாறு வேஷம் போட்டு வந்த ஹெர்பு மூணுத்தையும் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல்ல மரப்பலகையில் மாட்டி விரித்தனமாக இழுத்தா ஒன்றும் ஆகாமல் ரப்பர் போல நீட்டிக்கிட்டு நிற்கிதுங்க மூணும். அடுத்து தூக்குல தொங்க விட்டா பயபுள்ளைங்க ஊஞ்சலாடி விளையாடுதுங்க. இப்படி அங்கே இருக்க டார்ச்சர் பொருட்களை சொப்பு சாமான் போல யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுதுங்க. கூட சேர்ந்து ஹெர்பும் கோமாளித்தனம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்படுறாரு. அப்போ ஸ்கார்லெட் கணவரை கூப்பிட்ட உடனே மினியன்ஸுக்கு டாட்டா காட்டிட்டு, உங்க தண்டனை சிறப்பாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மேலே ஸ்கார்லெட் ராணியாக போறதால மேக்கப் ஆர்டிஸ்ட் தினிசா ஒரு கொண்டை போட்டு அழகாக இருக்கலன்னு கேட்குறாரு. அவர்கிட்ட சின்ன வயசுல வரைஞ்ச டிராயிங்கை காட்டி, இந்த மாதிரி போட சொன்னா கிறுக்கு வேலை செஞ்சு வச்சிருக்கியான்னு திட்டி ஏவுகணையை போட்டு பில்டிங்கை விட்டே பறக்க விடுறாங்க. அப்போ உள்ள வந்த ஹர்பு, எல்லா வெப்பன்ஸையும் இந்த ட்ரெஸ்ஸில் வச்சு ஆர்மர் சுட்டையும் சேர்த்து செம்மையா ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தலன்னு கெத்து காட்டுறாரு. அது இருக்கட்டும், சரி நாடாவை இருக்க கட்டுங்கன்னு ஸ்கார்லெட்டு கேட்க கண்டமேனிக்கு இழுத்து பிடிச்சி கட்டி விடுறாரு ஹர்பு. இந்த பக்கம் மினியன்ஸ் டிரைனேஜ் வழியாக வெளியே போக பாதையை தேடும்போது பாபு அங்கே இருக்க ஏனி மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு குடும்பம் இறந்து போன தாத்தாக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. சரி அடுத்த ஏனியில் ஏறுவோம்னு கீழே வரப்போ பாபு இறங்கல் பூச்செண்டை பார்த்து, இதை ஸ்கார்லெட்டுக்கு தந்து நம்ம மன்னிப்பு கேட்போம்னு சொல்லுது. அதை அப்படியே எழுதி வைக்கிது கெவினு. அப்போ ஒரு எலியை செல்ல பிராணியாக தூக்கிட்டு போது பாபு. மூணும் அடுத்த ஏனியில் ஏறி ரோடுக்கு வந்து சேருதுங்க. அது மேலே பல பேர் ஏறி போகிறாங்க. அதே சமயம் தடல் புடலாக பதவி ஏற்க வந்த ஸ்கார்லெட்டை பார்க்க மொத்த வில்லன்ஸும் ஒன்று கூடி நிற்கிறாங்க. உள்ளே கிரீடத்தை வச்சுக்கிட்டு நின்ன போப்பு கண்ணத்தை கிள்ளி விளையாடுறாங்க ஸ்கார்லெட்டு. அந்த இடத்துக்கு வந்த மினியன்ஸு கதவை திறக்க முடியலன்னதும் மேலே ஏறி போகலாம்னு சொல்லுது கெவினு. சரின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு வந்த எலியை பாட்டு பாடி அன்பாக தழுவி டாட்டா சொல்லிட்டு வருது பாபு. மூணும் மேலே ஏறி வரப்போ மலர் செண்டில் இருந்த தேனி பாபு மூக்கில் உட்காருது. அதை நசுக்க ஓங்கி அடிக்குது ஸ்டுவர்ட்டு. இப்படி ரெண்டும் அடிச்சுக்கிட்டு கியூட்டாக சண்டை போட தேனி சுற்றி சுற்றி பறந்துட்டுருக்கு. அதை பார்த்து அலறி போய் அப்ரப்டா எகிரி மேலே மாட்டின அலங்கார விளக்கில் ஓடுதுங்க ரெண்டும். அதனால நட்டு லூஸ் ஆகி ஸ்கார்லெட்டு தலை மேலே விழுற மாதிரி போகுது. கெவினு அந்த தேனியை விரட்டிட்டு ரெண்டுத்தையும் இழுத்து கீழே இறங்கலாம்னு பார்த்தா பாபோட கால் மாட்டிக்குது. அதை இழுகிறப்போ அலங்கார விளக்கு ஸ்கார்லெட்டு மேலே விழுந்துடுது. அதை பார்த்து எல்லாரும் பதறி போகிறாங்க. அந்த கேப்பில் அடுத்த வில்லனை தேடி கிளம்புதுங்க மினியன்ஸ் மூணும். ஆனால் ஹர்பு வடிவமைச்ச பேட்டில் ட்ரெஸ்ஸால் உயிர் பொழைச்ச ஸ்கார்லெட்டு மினியன்ஸ் என்னை கொல்ல முயற்சி பண்ணுதுங்க. எல்லா வில்லன்ஸும் உடனே அதுங்களை போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாங்க. அதன்படி எல்லாரும் வெறித்தனமாக துரத்திட்டு போகிறாங்க. அவங்க கிட்ட சிக்காமல் தெரிச்சு ஓடின மினியன்ஸு ஜாக் த ரிப்பரோட ரம்பத்தில் அறுபடாமல் தப்பிச்சு ஓடுதுங்க. ஆனால் விடாப்பிடியாக வந்த மைனரும் கிளவுனும் வெடிகுண்டு போட்டு மினியன்ஸை தெறிக்க விடுறாங்க. அந்த இம்பாக்டில் மூணும் வேற வேற பக்கம் பிரிஞ்சு போயிடுதுங்க. ஸ்டுவர்ட்டு சுமோ வீரனோட தொப்பையில் ஒட்டிக்குது. கெவினு மொரட்டு போர் வீரன் தலையில் விளக்க தள்ளிவிட்டு கெத்து காட்டுது. பாபு மீன் வில்லன் கிட்ட சிக்கி தண்ணிக்குள்ளே இழுக்கப்படுது. இது இப்படி இருக்க மொத்த மினியன்ஸும் மெட்ரோ ட்ரெயினில் இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு குஷியாக குதிச்சு கொண்டாடுதுங்க. இந்த பக்கம் தனியாக வந்த கெவினு பார் உள்ள தஞ்சம் புகுந்தா முன்னாள் ராணி மொரட்டு ஆளுங்க கூட கை ரெஸ்லிங் விளையாடி சரக்கை போட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஸ்கார்லெட் ரொம்ப ஓவராக பண்ணுறாப்பான்னு சொன்னால், நீங்கள் தானே அவளை ராணியாக்குனீங்க, இப்போ குத்துதே குடையுதேனா யார் பொறுப்பாவாங்கன்னு நெக்கல் அடிக்கிறாங்க. அப்போ டிவி நியூஸில் ஒழுங்காக என் முன்னாடி வந்துடு கெவினு, இல்லைனா மற்ற ரெண்டு மினியனையும் தடம் தெரியாமல் அழிச்சிடுவேன்னு மிரட்டுறாங்க ஸ்கார்லெட்டு. உடனே அங்கேருந்து வெளியே வந்த கெவினு நேராக ஸ்கார்லெட்டு வீட்டுக்கு போகிறத சுமோ வீரன் பார்த்துட்டுறாரு. அப்போது உள்ளே போய் எல்லா ஆயுதங்களையும் எடுத்து கமாண்டோ அர்னால்டு போல ரெடியாகி போஸ்ட் கொடுத்து பார்க்குது. அது பின்னாடியே வில்லன்களை கூட்டிட்டு வந்த சுமோ வீரனை யூஸ் பண்ணி கதவை உடைச்சி உள்ளே வராங்க. இதை பார்த்து பதறிப்போன கெவினு ஹர்பு முழுசாக முடிக்காத ஆயுத ரூமுக்குள்ளே பூந்து என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காரோ அதை தெரியாதனமாக சரியாக செஞ்சுட்டு ஐயோயம்மானு கத்துது. அதுலேருந்து அணுசக்தி அதிகமாகி கெவினை மாபெரும் ஜெயண்டாக உருமாத்திடுது. இதை பார்த்து மொரட்டு வில்லன்ஸ் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. தன்னை பார்த்து தானே ஆச்சரியப்பட்ட கெவினு சக மினியன்ஸை காப்பாற்ற கிளம்புது. இன்னொரு பக்கம் வெடிகுண்டுகளை குவிச்சு பாபையும் ஸ்காட்டையும் அதில் கட்டி போட்டு சொர்க்கத்துக்கு போகிறப்போ டெடி பொம்மை உனக்கு எதுக்குப்பான்னு புடுங்கி வச்ச ஸ்கார்லெட்டு திரிய கொளுத்தி போட்டு கூலாக கிளம்புறாங்க. அதே சமயம் குட்டி சந்தில் பூற முடியாமல் பெருசாக வளர்ந்த கெவினு பில்டிங்கை பேத்து பொறுமையாக வந்தாலும் சரியான நேரத்தில் பாபையும் ஸ்காட்டையும் காப்பாற்றி மேலே தூக்குது. ஆனால் திரி பத்தி எரிஞ்சு பட்டு பட்டுன்னு வெடி வெடிச்சு செதறுது.
உடனே பக்கத்தில் இருந்த ஃபவுண்டன் தண்ணி மூலமாக நெருப்பு அணைச்சி சந்தோஷப்படுது கெவினு. இதை பார்த்து கடுப்பான ஸ்கார்லெட்டு டெடி பொம்மையை ஹர்புகிட்ட கொடுத்துட்டு பேட்டில் சூட்டை ராக்கெட்டாக மாற்றி கெவினை கொல்ல வராங்க. அதை பார்த்து பதறிப்போது மினியன்ஸு, என்னடா பெருசாக வளர்ந்தா உன் மேலே பயம் வந்துடுமா என்ன, இப்போதான் உன்னை ஈஸியாக அடிக்கலாம்னு கண்டபடி சூட ஆரம்பிக்கிறாங்க. அதில் சிக்காமல் தப்பிச்சு ஓட்டின கெவினு கஷ்டப்பட்டு மற்ற ரெண்டுத்தையும் கீழே போடாமல் காப்பாத்துது. அப்போது ரெஸ்டாரண்ட்டில் தின்னுட்டு இருந்த மொத்த மினியன்ஸும் கெவினை கவனித்து நம்ம பங்காளி பெருசாக மாறிட்டாம்பான்னு பெருமைப்பட்டு பின்னாடியே ஓடுதுங்க. அந்த சமயம் ஸ்கார்லெட்டு, உன்னை தடம் தெரியாமல் அழிச்சாதான் என் மனசு ஆறும், இதுக்கப்புறம் மஞ்ச மினியன்ஸ் எனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மொத்த மினியன்ஸும் ஸ்கார்லெட்டு பேரை சொல்லி கோஷம் போட்டுன்னு வருதுங்க. அதை பார்த்து கடுப்பாகி எரிமலை துப்பாக்கி மூலமாக ஒரு பக்கம் ரோடையே சதைச்சிடுறாங்க ஸ்கார்லெட்டு. அதை பார்த்து இதுக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒரே அடியில் 10 பில்டிங்கை பேத்துட்டு போகிற மாதிரி பறக்க விடுது கெவினு. இதனால் நம்ம பாதுகாவலன் கெவின் வாழ்கன்னு மற்ற மினியன்ஸ்லாம் கத்த ஆரம்பிக்க ஸ்டுவர்ட்டும் பாபும் அதுங்களை அன்போடு கட்டி தழுவுதுங்க. கூட சேர்ந்து பெருசாக வளர்ந்த கெவினு எல்லாத்துக்கும் அழகாக முத்தம் கொடுக்குது, அதில் ஒன்றுத்த முழுங்கி வெளியே துப்புது. இதை பார்த்து அடி வாங்கின ஸ்கார்லெட்டு செம்ம கடுப்பாகி உங்களை கூண்டோட கைலாசம் அனுப்பிடுறேன்னு சொல்லி எரிமலை ஏவுகணையை ஏவி விடுறாங்க. அதை யார் மேலேயும் மோதாமல் கெவினு சிறப்பாக பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு முழிக்கும்போது பக்கத்தில் இருந்த பங்காளிங்களை பார்த்து பொசுக்குன்னு முழுங்கிடுது. இதை கவனித்து தடம் தெரியாமல் வெடிச்சு செதறுன்னு சொல்லிட்டு புருஷனை தூக்கிட்டு பறந்து போகிறாங்க ஸ்கார்லெட்டு. அவங்களை கெட்டியாக பிடிச்ச கெவினு கூட சேர்ந்து பறந்து போகுது. இதனால் பேட்டில் சூட்டை போட்டு வெடி விபத்தில் சிக்காமல் தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க ஸ்கார்லெட்டு. ஆனால் மேலே போன கெவினு அந்தர சல்லியாக வெடிச்சு செதறினதை பார்த்து கதறி அழுவுது பாபு. அதுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் நின்ன ஸ்டுவர்ட்டு பக்கத்தில் இருந்த எலியை பார்த்து இந்தாப்பா உன்னோட பெட் அனிமல்னு கொடுக்குது. உடனே சந்தோஷப்பட்டாலும் கெவின் போயிட்டாம்பாருன்னு விம்மி விம்மி அழுவுது. அப்போது பெரிய சைஸ் ஜீன் துணியை பேரச்சூட்டாக யூஸ் பண்ணி அன்றாயரோட பறந்து வருது குட்டியாக மாறின கெவினு. அதை பார்த்து எல்லாம் சந்தோஷத்தோடு பிடிக்க ஓடுதுங்க. ஆனால் காற்றுல அங்கேயும் இங்கேயும் பறந்து போய் செல மேலே மோதி லேண்ட் ஆகுது கெவினு. ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சு மூணு ராணியை சந்திக்க மக்கள் முன்னாடி வருதுங்க. அரசாங்கத்தை காப்பாத்தினதுக்கு அன்பு பரிசாக பாபுக்கு குட்டி கிரீடத்தை கொடுத்து டெடி பேருக்கு போட்டு அழகு பார்க்குறாங்க ராணி. அவங்கள அன்போடு கட்டி தழுவி நன்றி சொல்லுது பாபு. அடுத்து ஸ்டுவர்ட்டுக்கு ஸ்னோ குளோபை பரிசாக கொடுத்தா இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு முழிக்குது. அதை குலுக்கி குலுக்கி விளையாடுப்பான்னு கலாய்கிறாங்க ராணி. கெவின் தான் இந்த யோசனை கொடுத்துருக்கு போல. உண்மையான பரிசாக எலக்ட்ரிக் கிட்டாரை கொடுத்தா கண்டபடி வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதை கேட்டு பொதுமக்கள்லாம் சாமி வந்தா போல மண்டையை விரித்து போட்டு ஆட்டம் ஆடுறாங்க. பல பேர் காட்டுத்தனமாக வேற கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் உருண்டு பிறண்டு வாசித்து கிட்டாரை அடித்து உடச்சிட்டு நமக்கு ஸ்னோ குளோபு தான் கரெக்டுன்னு அதை வாங்கிட்டு போகுது ஸ்டுவர்ட்டு. கடைசியாக கெவினுக்கு நைட்டு பதவியை கொடுத்து பாராட்டுறாங்க ராணி. இதை பார்த்து மினியன்ஸும் பொதுமக்களும் ஆரவாரமாக கைத்தட்டி பாராட்டுறாங்க. மூணும் பெருமையோடு நிற்கிறப்போ ராணியோட கிரீடத்தை களவாடிட்டு போகிறாங்க ஸ்கார்லெட்டு. அவங்கள கவனித்து கெவின் துரத்திட்டு ஓடுது. எனக்கு ராணியாக இருக்க தான் கொடுத்து வைக்கல, கிரீடமாச்சும் கிடைச்சிதேன்னு சொல்லி அறக்க பறக்க ஓட்டின ஸ்கார்லெட்டையும் ஹெர்பையும் ஃப்ரீஸ் கன் மூலமாக சுட்டு உரைய வச்சுட்டு கெத்தாக கிரீடத்தை களவாடிட்டு கிளம்புறாரு குட்டி குரூ. தம்பி நீ யாருக்கிட்ட ஆட்டையை போடுற தெரியும்ல, நான் தலை சிறந்த வில்லண்டான்னு பஞ்சு டைலாக்கு பேசுகிறாங்க ஸ்கார்லெட்டு. அதெல்லாம் இறந்த காலம், இனிமேல் என்னோட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கலவரமான பைக்கை பிளெயினாக மாற்றி ஏரியாவை விட்டு எஸ் ஆகிறாரு குரூ. இதை பார்த்து யார் சாமி இவன் வாயடைச்சி போன கெவினு இனிமேல் குரூ தான் நம்ம தலை, வாங்க எல்லாரும் அவரை பார்க்க போகலாம்னு ஓடுது. பின்னாடியே மொத்த மினியன்ஸும் ஓட பாபு மட்டும் ஸ்கார்லெட்டு கிட்ட குட்டி கிரீடத்தை வச்சு ஜாலியாக விளையாடின்னு மனசார கொடுத்துட்டு போகுது. இப்படி தான் குரூ கிட்ட வேலைக்கு செஞ்சிச்சுங்க மினியன்ஸு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். போஸ்ட் கிரெடிட் சீன் ஃபுல்லாக மினியன்ஸும் குரூவும் பண்ணுற அட்டகாசமான அட்டூழியங்களை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இந்த மினியன்ஸு பேசுறதும் சரி செயல்படுறதும் சரி வேற லெவல் ஃபன் தான்ப்பா. புடிஞ்சா விதிங்களோட பாஷையிலே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மினியன் பாஷையில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.